श्री गुरुभ्यो नमः, श्रीमात्रे नमः, श्री ललिता नवरत्न माले, शारदा नवरात्रि उड़े मुदल नाल्ले अंबिकी उड़े योगशास्त्र उत्पुरले वलक्क कुड़िया ललिता नवरत्न माले पत्ती उंगलुक्काग चोल्लिन इरुक्किरदु अरविंद सुब्रमण्यम। साक्षात परदेव ध्यान ललिता महाद्रपुर सुंदर स्थूल स्वरूप अंबिकुटे ललितांग अंबा सूक्ष्म स्वरूप पंचदशाक्षर चलकूर मंत्र अंबा सूक्ष्मतम स्वरूप कुंडलिनी वुंडलिनी शक्ति अभी अंबिक नमक एड़कूर स्वरूप नमक और यतः ब्रह्मांडे ततः पिंडांडे यतः पिंडांडे ततः ब्रह्मांडे அப்படினு சொல்லும்படி பிரபஞ்சமான பிரம்மாண்டத்தில் இருக்கிறதெல்லாம் மனுஷ சரீரம்னு சொல்லக்கூடிய பிண்டாண்டத்திலும் இருக்கு। இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணின சிவசக்தி சுரூபமான பரபிரம்மமே அதன் படைப்புகள் எல்லாத்திலும் நிறைஞ்சிருக்கு। அந்த சைதன்யமான பராசக்தி நம்மளுடைய உடம்பல குண்டலினிங்கற சக்தியா சுஷும்னா நாடியுடைய அடியில ஒரு சர்ப்பம் போல மூன்றரை சுற்று சுற்றி பாம்பு போல படுத்துட்டிருக்காளாம். அம்பிகையை ஆராதிக்கக்கூடிய ஸ்ரீசக்கர மேருவுக்கு மகாமேருன்னு சொல்லுவோம். அந்த மகாமேரு மூலம் மகாமேரு பர்வதத்தில் அம்பாள் வசிக்கிறா. அவள் இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீசக்கரத்துக்கு மகாமேரு அப்படின்னு பேர். அதுபோல நம்முடைய மனுஷ சரீரத்தில் சுஷும்னா நாடி பயணப்படக்கூடிய அந்த முதுகெலும்புக்கும் மேருதண்டம் அப்படின்னே பேர். அந்த மேருதண்டத்துடைய அடியிலிருந்து நுனி வரைக்கும் ஆறு விதமான சக்கரங்கள் இருக்கு. ஆராதார அங்குஷ நிலையை பேறு நிறுத்திய பேச்சுரை அறுத்தே அப்படின்னு சொல்லி ஔவையார் விநாயகர் ரகவல்ல சொல்றான். இந்த ஆறு ஆதார சக்கரங்கள் அப்படிங்கிறது மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞான்னு சொல்லக்கூடிய சூக்ம சரீரத்தை நிலைச்சிருக்கக்கூடிய ஆறு விதமான சக்கரங்கள். குண்டலினி சக்தியானது விழிப்புற்று இந்த உடம்புடைய ஆறு ஆதார சக்கரங்களையும் கடந்து சஹஸ்ராரம்னு சொல்லக்கூடிய அந்த கமலத்துக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய பரமேஸ்வரனுடைய ஐக்கியம் ஆராளம். சிவசக்தி ஐக்கியம் ஏற்படும் போது சிவா சிவசக்தி ஐக்கிய ரூபிணி லலிதாம்பிகா அப்படின்னு சொல்லும்படி அந்த லலிதானந்தம்னு சொல்லக்கூடிய அந்த ஆனந்தம் உருவாகி அந்த அமிர்தத்தை பருகின்ற ஆனந்தத்தை தலைச்சிருக்காளாம். இந்த நிலை யோக மார்க்கமாகவும் பாவனா மார்க்கமாகவும் சித்திக்கும். இதுதான் உபாசனையின் முடிவு. இந்த நிலையை எவனுக்கு சித்திக்கிறதோ அவனுக்கு ஜீவன் முக்தி சித்திக்கும். அந்த நிலையை அடைந்தவர்கள் மறுபடியும் இந்த பூலோகத்தில் உலகியல் சம்பந்தம் இல்லாமல் அம்பிகையுடைய பிரம்மானந்தத்திலே தளச்சிருந்து வாழ்வாளம். அப்படிப்பட்ட இந்த யோக சாஸ்திரத்தை பல சித்தர்களும் பல முனிவர்களும் விசேஷமாக பாடியிருக்காங்க. அப்பேற்பட்ட சித்தர்களில் முதன்மையாக இருக்கக்கூடிய அகஸ்திய மகரிஷி பாடினதுதான் லலிதா நவரத்ன மாலை. வெளிப்பார்வைக்கு மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே அப்படின்னு சொல்லி ஒரு சாதாரண ஸ்துதி போல தெரிஞ்சாலும் திரிகால ஞானியான அகஸ்தியர் இந்த ஸ்துதிக்குள்ள குண்டலினி சக்தியை ஒளிச்சு வச்சிருக்கார். மனுஷ மனம் பக்குவப்படாதது. அஜ்ஞானத்தாலையும் அகங்காரத்தாலையும் ஆக்கிரமிக்கப்பட்ட நம்முடைய மனம் தலகால் புரியாமல் தத்தளிக்கிறது. அஜ்ஞானம் அப்படிங்கிற இருள் மனசுக்குள்ள மண்டி கிடக்கு. அந்த இருள் நீங்கணும் அப்படின்னா ஒளி வேணும். இதைத்தான் நம்ம புராண கதையா மன்மதனுடைய சாம்பலிலிருந்து பண்டாசுரன் உதித்து அவனால் தேவர்கள்லாம் துன்பப்பட்டு அந்த தேவர்களுடைய மகாயாகத்தில் தியாகத்துடைய உச்சமாக தங்களையே ஆகுதியாக்கி அக்னியில் சமர்ப்பணம் பண்ணும்போது பேரொழியா லலிதாம்பிகை அவதாரம் பண்ணுறா. காமேஸ்வரனை விவாகம் பண்ணிக்கிறா. பாசம் அங்குசம் கரும்புவில் புஷ்பபானம்னு ஆயுதங்கள் எடுத்துட்டு அந்த ஆயுதத்தால் பண்டாசுரனை வதம் பண்ணுறா. ஆசையால் அஜ்ஞானம் வருது, தியாகத்தால் இறையொருள் வருது, சிவமும் சக்தியும் சேர்றது,
ஞான சக்தி அஞ்ஞானத்தை அழிக்கிறது. அஞ்ஞானம் அழிஞ்சால் எஞ்சி இருப்பது மோட்சம். ஆக லலிதா மகா திரிபுர சுந்தரியுடைய சரித்திரம்தான் ஒரு ஒரு ஜீவனுடைய சரித்திரமும். அந்த ஜீவன் அடைய வேண்டிய முக்தியின் கதை தான் லலிதையின் கதை. அந்த ஜீவன் அடைய வேண்டிய முக்தியின் கதை தான் குண்டலினியுடைய சுரூபம். அதனால தான் குண்டலினி சுரூபமாக இருக்கக்கூடிய இந்த லலிதையுடைய சரித்திரத்தை விசேஷமாக அகஸ்திய மகர்ஷி பாடியிருக்கார். ஆக கண்ணார வெளியில் பார்க்கக்கூடிய லலிதையுடைய சரித்திரத்தை அகத்தே மானசீகமாக பார்க்கக்கூடிய வழியில் அந்தர்முக சமாராத்தியான்னு சொல்லும்படி அந்த முறையில் உருவாக்கிய கிரந்தம் இந்த லலிதா நவரத்ன மாலை. இது ஸ்தோத்திர பாமாலை மட்டுமில்லை, சித்தர்களுக்கெல்லாம் தலைவராக விளங்கக்கூடிய அகஸ்தியர் இயற்றிய காரணத்தினால இது ஒரு மகா யோகசாஸ்திரமாகவும் இருக்குது. ஒரு சாதகன் இந்த ஆறு சக்கரங்களையும் தாண்டி வந்து பிரம்மகந்தி விஷ்ணு கந்தி ருத்ரகந்தின்னு சொல்லக்கூடிய முடிச்சுக்களை பிளந்து இந்த சக்கரஸ்தானங்களில் அம்பிகையை ஆராதித்து பிரம்ம வித்தியுடைய நோக்கமான அதுவே நான் தத்துவமசி பவானித்துவம் சிவானந்த ரூப சிவோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அனுபூதி நிலையை நோக்கி அந்த அவன் பயணப்படக்கூடிய ஒரு விஷயமா இந்த பாடல்களை அமைச்சிருக்கார். ஆக இந்த ஒவ்வொரு பாடலும் கடக்க 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 அந்த சாதகன் யோக மார்க்கத்தில் மேலும் 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 முன்னேறி போகிறத குறிப்பாக அகத்தியர் உணர்த்துறார். இந்த அகஸ்திய மகர்ஷி சித்தர்களுக்கெல்லாம் முதல்வராக இருக்கக்கூடியவர், அம்பிகையுடைய உபாசகர்களுக்குள் தலை சிறந்தவர், லோபாமுத்ரா தேவியின் கணவர். லலிதா சஹசரநாமம், லலிதோபாக்கியானம், லலிதா திரிசதி போன்ற அற்புதமான கிரந்தங்களை ஹயக்ரீவரிடத்திலிருந்து நேரடியாக உபதேசம் பெற்ற அருளாளர், சாக்த வழிபாட்டில் தலை சிறந்து விளங்கக்கூடிய ஒரு சிவஞான செல்வர், சிவயோகி. சிவமும் சக்தியும் பிரிக்க முடியாதது. அதனால தான் சிவயோகியான அகஸ்தியர் சிவசக்தி சுரூபமாக இருக்கக்கூடிய அம்பிகையுடைய வழிபாடான ஸ்ரீவித்யையிலும் தலை சிறந்தவராக விளங்குகிறார். இந்த ஸ்ரீவித்யிலேயே ஸ்ரீசக்கர பூஜையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆவரணங்களும் இந்த ஒவ்வொரு ஆதார சக்கரங்களாக வரதை நம்ம பார்க்குறோம். நவரத்ன மாலையில் ஸ்ரீசக்கரத்துடைய தேவனா சிவமே அமைந்திருக்க அந்த சிவயோக சாதனமும் சமயாச்சார ஸ்ரீவித்தியும் ஒன்றே அப்படிங்கிற முடிவோட அகஸ்திய மகரிஷி இந்த பாடல்கள் அமைச்சிருக்கிறத பார்க்குறோம். தானே லலிதையாகி தானே சிவமாகி அனுபூதியில் திளைப்பது தான் இந்த லலிதா நவரத்ன மாலை. லலிதா சஹஸ்ரநாமம் ஸ்ரீமாதா அப்படின்னு ஆரம்பிக்கும். அம்மா அப்படிங்கிற தன்மையோடு ஆரம்பிக்கிற அதே பதத்தை தான் இந்த நவரத்ன மாலையிலையும் அகஸ்தியர் உபயோகப்படுத்தியிருக்கார். மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே அப்படின்னு. ஆக அதுவே லலிதா, அதுவே சிவம், அதுவே ஈஸ்வரன், அதுவே அனுபூதி. அவ்வியாஜ கருணாமூர்த்தியான அந்த லலிதா மகா திரிபுர சுந்தரி கருணை பெருங்கடல், கருணாரச சாகரா அப்படின்லாம் சொல்கிறது. காரணமே இல்லாமல் நம்ம மேலே கருணை பொழியக்கூடிய அந்த அம்பிகை ஒரு காரணத்தையும் கொடுத்துட்டா நம்ம மேலே கருணை பொழியறதுக்கு கேட்கவா வேணும்? அம்மா அப்படின்ன உடனே அந்த கன்று அம்மானு கூப்பிட்டுட்டா அந்த ஐந்தறிவு உள்ள பசு கூட அந்த குரலை கேட்டி ஓடி வரும். அப்படின்னா நம்ம மாதா மாதா மாதான்னு அந்த அம்பாளை கூப்பிட்டுட்டோம் அப்படின்னா அந்த அம்பாள் ஓடி வர்றதுக்கு அந்த காரணம் போகாதா? குண்டலினி சாஸ்திரம் நமக்கு புரியறதோ இல்லையோ, அம்மான்னு நம்மளுக்கு அவளை கூப்பிட முடியும். அப்படி நம்மளை நெக்குருகி நம்மை ஞான மார்க்கத்துக்கு அழைத்து கூட்டின்னு போகிற ஒரு நூல் தான் இந்த லலிதா நவரத்ன மாலை. இந்த நவராத்திரி பத்து நாளும் இந்த நவரத்ன மாலையுடைய ஒவ்வொரு செய்யுளாக நம்ம பார்ப்போம். காப்பு செய்யுளோட இன்னேத்து உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணுறேன். நாளையிலிருந்து முதல் பாடல் தொடங்கும். ஆக்கும் தொழில் ஐந்து அறநாற்ற நலம் பூக்கும் நகையால் புவனேஸ்வரி பால் சேர்க்கும் நவரத்ன மாலையினை காக்கும் கணநாயக வாரணமே. ஆக்கும் தொழில் ஐந்து அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார் அகஸ்தியர். சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் திரோதானம் அனுகிரகம் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்தொழில்கள் பரபிரம்மத்துக்கு உண்டு. லலிதா சஹஸ்ரநாமம் இதே நாம அவ சொல்றது பஞ்சகிருத்திய பராயணா அப்படின்னு சொல்றது.
ஆக இந்த அஞ்சு தொழிலையும் அம்பாள் நடத்துகிறாளாம். எப்படி பண்ணுறாளாம்? நலம் பூக்கும் நகையாள் நமக்கு நன்மை உண்டாக்குறதுக்காக இந்த தன்னுடைய புன்சிரிப்பினாலேயே இந்த ஐந்தொழில்களையும் நடத்துகிறாளாம். பூத்தவளே புவனம் பதினான்கையும் பூத்தவன் நம் காத்தவளே அப்படிங்கிறாள். நகையாள் மந்தகாசவதனி அம்பாளுடைய புன்முருவல்லியே இது நடந்துருத்தான். ஒரு சாதாரண லௌகீக காரியத்தை பண்ணுறதுக்கே நமக்கு 100 டென்ஷன் வரும். ஒரு சாதாரண ஒரு வேலையை வீட்டு வேலையை பண்ணுறதுக்குள்ளேயே கோபம் வரும். யாராவது டிஸ்டர்ப் பண்ணால் நமக்கு டென்ஷன் ஆகுது. ஆனால் அம்பாள் இந்த படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல்னு சொல்லக்கூடிய பஞ்சகிருத்தியத்தையும் எப்படி பண்ணுறாளாம்? முகத்தில் புன்முறுவலோட புன்சிரிப்போட சர்வசகஜமாக பண்ணிட்டு இருக்காளாம். காரணம் என்ன? இந்த புவனமெல்லாம் அவளுடைய விளையாட்டு. உன்மேஷ நிமிஷோத்பன்ன விபன்ன புவனாவளி. கண்மூடித்திருக்கிற நேரத்தில் புவனங்கள் பலதையும் படைத்து காப்பாற்றி அழித்து முடிக்கக்கூடியவள் இல்லையா? அதனால் அவள் புவனேஸ்வரி. அப்பேற்பட்ட புவனேஸ்வரிக்கு சமர்ப்பணம் பண்ணக்கூடிய இந்த நவரத்ன மாலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிரந்தத்தை, இந்த 9 பாக்களை காக்கக்கூடியவன் யார்? கணநாயக வாரணமே, ஆனைமுகவனான கணபதி இதை காக்கட்டும் அப்படிங்கிறார். இந்த பாடல்ல பலவிதமான நுட்பங்கள் ஒளிஞ்சிருக்கு. ஆக்கும் தொழில் அப்படின்னு ஆரம்பிச்சதுக்கு காரணமே சிருஷ்டி முதலான அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பஞ்ச கிருத்தியத்தையும் குறிக்கக்கூடியது. இதுல 6 ஆதார சக்கரங்கள்ல முதல் சக்கரமா இருக்கக்கூடியது மூலாதார சக்கரம். அந்த மூலாதார சக்கரத்துக்கு அதிஷ்டான தேவதையாக இருப்பவன் பிரம்மன். பராசக்தியே அந்த பிரம்மாவின் மூலம் சிருஷ்டிகர்த்தியாக இருந்து பிரபஞ்சத்தை படைக்கிறாளுங்கிறத காக்கிறதுக்கு குடிக்கிறதுக்கு வேண்டிதான் ஆக்கும் தொழில் அப்படின்னு அந்த சிருஷ்டியை தொட்டு ஆரம்பிக்கிறார். அப்ப அந்த மூலாதாரத்து பாம்பு உறக்கத்திலிருந்து எழுந்திருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு தூண்டுகோல் வேணும் இல்லையா? அதை தூண்ட செய்யக்கூடிய சக்தி ஒரே ஒருத்தருக்கு தான் உண்டு. அது யார் அப்படின்னா சாக்ஷாத் கணநாதனுக்கு, அந்த மகாகணபதிக்கு. அதனால தான் எந்த காரியம் பண்ணுறதா இருந்தாலும் முதல்ல மகாகணபதியை வணங்கி தொடங்கக்கூடிய ஒரு வழக்கம் உண்டாச்சு. ஆத்மசாதனையிலையும் ஸ்ரீவித்யாலையும் கூட முதல்ல மகாகணபதி உபாசனையே முதல் உபாசனையாக கொடுக்கப்படுறது. மூலாதாரத்து மூன்றெழு கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்து அப்படின்னு விநாயகர் ரகவல் சொல்கிறதே, அந்த மூலாதார நிலையின் குறியீடாக யோகசாஸ்திரம் கணபதியை சொல்றது. ஆக இந்த வணக்க செய்யுளோட ஆக்கும் தொழில் 5 அரணாற்ற நலம் பூக்கும் நகையாள் புவனேஸ்வரி பால் சேர்க்கும் நவரத்ன மாலையினை காக்கும் கணநாயக வாரணமே அப்படின்னு சொல்லி இந்த லலிதா நவரத்ன மாலைங்கிற அற்புதமான கிரந்தத்தை அகஸ்திய மகர்ஷி தொடங்கியிருக்கார். தொடர்ந்து தேவியுடைய வைபவத்தை பார்ப்போம். நவராத்திரி முதல் நாளில் லலிதா நவரத்ன மாலையுடைய விளக்கத்தை உங்களுக்காக சொல்லிட்டு இருக்கிறது அரவிந்த் சுப்பிரமணியம். ஸ்ரீ குருப்பியோ நமஹா, ஸ்ரீமாத்ரே நமஹா, சுவாமியே சரணமையப்பா. நாளை லலிதா நவரத்ன மாலையின் முதல் பாடலுடைய விளக்கத்தை காண்போம்.